கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஹரநம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவ. நாடுடைய சோமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலரத்ன மகேஷயர். ஒவ்வொரு அனுதினமும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்பொழுதுமே நான் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் இறைவனுடைய துணை இருந்துருக்கணும், தோல்வி என்பது இருக்கக்கூடாது, வெற்றி என்பது நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த அஸ்ட்ராலஜி உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருந்துருக்கும். டைம் சரியில்லையா, ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். டைம் நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருந்துருக்கு, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கு. நம்மளுடைய பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக நியூமராலஜி, அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் நியூமராலஜி டேட்டை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான வகுப்பு கூட நம்ம எடுக்க போகிறோம். வரக்கூடிய 10ஆம் தேதி ரொம்ப அழகாக, இது ஒரு புதிய முறை, ஒரு ஆராய்ச்சி, அதாவது நியூமராலஜி. நம்ம வந்து ஹாரோஸ்கோப் இருக்குது, ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஒருவேளை அவங்க பிறந்த டேட் எனக்கு தெரியுது அல்லது பேர் எனக்கு தெரியுது, இதை வைத்து எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு புதிய வகுப்பு கூட நம்ம வந்து எடுக்க போகிறோம். அஸ்ட்ராலஜி டீம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக செயல்படுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பொருத்தம், வைதிக வாஸ்து, நாடி போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக அவர்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிவவரம் வகுப்பு, இந்த சிவவரம் வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், நாளை மறுநாள்லேருந்து நம்ம கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு ஆரம்பிக்கிறோம். ரொம்ப அற்புதமாக சிவவரம் வகுப்பும் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்துட்டிங்கன்னா, சுத்தீரும் ஆன்மீக தன்மையான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். நானும் உங்களோட இதில் சேரணும் சார் அப்படின்னு சொல்கிறோம். 7397394829க்கு தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் சேர்ந்துக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே ஸ்படிகம், இந்த ஸ்படிக மாலை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த ஸ்படிக மாலை அப்படிங்கிறது எந்த கிரகத்தினுடைய அடிப்படையாக தன்மையை வேணும், சுக்கரனுடைய அடிப்படை தன்மையை கொண்டது. ரெண்டாவது சந்திரன், சுக்கரன் சந்திரன் இருக்காங்க, குளிர்ச்சியை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்படிகத்தில் நீங்கள் எப்போவுமே மகாலட்சுமி ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக. இந்திரன் வந்து அப்படி தான் ஜபம் பண்ணுறாராம். ஸ்படிகத்தில் ஜபம் செய்வது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக குறிப்பிட்டு பார்த்துட்டுனா, மகாலட்சுமி ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷங்கரமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் புத்தமுதமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் இல்லையா. ஆமாங்க, அத்தனையும் கிரகத்தின் காரகத்துவத்தை கொண்ட சில பொருட்களை வைத்து நம்ம செய்யும் பொழுது அந்த கிரகத்தின் பூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்குதுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/9/2021 ஸ்ரீபிலோ வருஷம், புரட்டாசி மாதம், 12ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், இன்றைய திதி சப்தமி, 4:31 வரை, பின்பு அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், விசாகம், அனுஷம், விருச்சிகராசி, நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. இப்போ நடக்கக்கூடிய இந்த மாலை பட்சத்தில் இன்றைக்கி சப்தமி திதின்னு சொல்ல, அந்த சப்தமியப்போ நம்மளுடைய பெரியவர்கள் யாராவது இதாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய ஸ்ரத்தாபுத்தியான காரியங்களை, நீங்கள் ஸ்ராத்த காரியங்களை எடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஏராளமான பேர் அவங்களுடைய பெரியவர்களுக்கு இப்போது அந்த ஸ்ராத்த காரியங்கள்லாம் எடுத்து செய்துட்டாங்க. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள், வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம், செவ்வாய் பகவானோட நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எப்பவுமே பூமி காரகன்னு சொல்லுவாங்க. ஆக பூமியை பற்றி சிந்தனை பண்ணுறது, பூமியை பற்றி பேசுறது, இடத்தை பற்றி பேசுறது, இது இன்னும் மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் வீடு மாறணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலோ அவளுக்கு இந்த நட்சத்திரம் உகந்ததாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், பணம் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க, பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகுங்க. இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம், திதி பார்த்தோம். அதே சமயத்தில் பார்த்தோன்னா, இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களே, யதார்த்தமாக சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரங்கள் யதார்த்த கோபங்கள் வரும். ஏன்னா நீங்கள் நட்சத்திரம் அப்படி இருந்துட்டுருக்கு. சில விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா இன்னும் இப்படி பண்ணுறா இன்னும் இப்படி பண்ணுறாங்கிற சில கோபங்கள் வரும். சில நேரம் பேசுகிறோம், சில நேரம் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கி ஒரு காரியத்தை நினச்சிட்டு இருக்குமோ அந்த காரியம் யதார்த்த தடங்களாகும் பொழுது, சே இது தடங்களாகிடுத்து, இது கொஞ்சம் லேட்டாகிடுத்து, சரி பரவாயில்ல திருப்பி முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. இறைவனை மனதார வேண்டிப்பீங்க. சகோதர சகோதரருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நேரம். ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஆள் மனதில் தோணிடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க. மேஷராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, யதார்த்தமான பேச்சு சில நேரத்தில் நல்லா இருக்கும். சில நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம யதார்த்தமாக பேசிடுவோம், யதார்த்தமாக சிரிச்சிடுவோம், யதார்த்தமாக ஒரு காரியத்தை சொல்லிடுவோம், கடைசியில் பார்த்தியா ஆஹா மகா மனசை கஷ்டப்பட்டு விட்டலை அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். சம்பாத்தியத்தினுடைய வழி என்ன? நான் இத்தனை நாள் நான் வந்து முயற்சி பண்ணாலும் எனக்கு வந்து இது நடக்கலையே, நான் இனிமேல் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் கரைப்படிங்க, உங்களுக்கு வெற்றியாளராக மாற முடியும். இன்றைக்கி கடை வச்சுட்டுருக்கோம், சாதாரணமான கடை வச்சுட்டுருக்கோம், மேலே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் எப்படி நம்ம வந்து தொடங்கணும்னு நினச்சிட்டுருப்போம், அதேமாதிரி மெடிக்கல் வச்சுட்டுருப்போம், இன்னொரு கடை தொடங்கினா நல்லா இருக்கணுமே, இந்த மாதிரி வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். வேலையாட்கள் அமையாத இடங்களில் பார்த்துட்டுனா வேலையாட்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதில் ஒரு திருப்தியும் கூடி வரக்கூடியதாக, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையோ அதுமாதிரி தொழிலோ இருந்துவிட்டோம், சரி குடும்பத்தில் எவ்வளோ சிரமப்படுறா, வீட்டில் அவள் பாட்டுக்கு வேலை செய்கிற சேவாளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம், ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படிங்கிற இன்றைக்கி எண்ணத்தோடு செயல்படுவீங்க. நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் ரிஷபராசி என்பர்களுக்கு. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இன்னும் கவனத்தோடு படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடநாத சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்களே, எதிர்ப்புகள் நிறையா வரும் ஒரு விஷயத்துக்கு, பரவாயில்ல பார்த்துக்கலாம், எவ்வளவோ சிரமப்பட்டுட்டோம் இன்னும் சிரமப்பட்டு இந்த காரியத்தை ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வைராக்கியம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அந்த வைராக்கியம் என்பது யோக சாதனையிலையும் சரி, அதுமாதிரி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்லையும் சரி, நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி ஒவ்வொரு காரியத்தை வெற்றி பெறுவீங்க. ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், பேப்பர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதே சமயம் ஹோல்சேல் கடை வச்சுருக்கோம், மார்க்கெட்டில் சொன்ன நகைக்கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, தானிய விற்பனை பண்ணியிருக்கோம், பூஜா ஸ்டோர் வச்சுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி ஒரு சில காரியங்கள் காலை வேலைகளில் நடக்காது, மத்தியான வேலைகளில் நல்லாயிருக்கும், எல்லாம் சரியாக இருக்குது. குடும்பத்தில் ஏன் இப்படி பிரச்சனைகள் இருந்துருக்கேங்கிற ஒரு யோசனை தனியாக உட்காரும்போது யோசிப்பீங்க, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7, நிறம் அஞ்சல், வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி நேயர்களே, எனக்கு எப்படி சார் இருக்குது டைம், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தில் மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்தது. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் நின்றுக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் யதார்த்த பயங்கள் வரும், அதையும் தாண்டி செயல்படுங்க. டைப்பிஸ்டாக இருந்துருக்கவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை, ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்களில் இவாட்ட கடன் வாங்கி அவாட்ட கடன் வாங்கி இவங்ககிட்ட இப்படி அகலக்கால் வச்சதுக்கப்புறம் அச்சோச்சோ ஏண்டா வச்சுட்டோம் அப்படிங்கிற யோசனைகள் வேண்டாம். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. முயற்சி செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனைவி, குழந்தைகள் மூலமான சில நல்ல செய்திகள் கேட்கும்போது மனதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். யாராவது வெளியூரில் எங்கேயாவது பிரயாணம் பண்ண போனால் அவளை பற்றியே சிந்தனை நீங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருப்பீங்க. சில நேரம் உங்களுடைய பேச்சில் பார்த்துட்டேன்னா நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக நீங்கள் அவளை வந்து அந்த காரியத்தை வந்து எடுத்துக்கலாம், அப்படி எடுக்கவே கூடாது. எப்போவுமே பார்த்துட்டேன்னா பேலன்ஸ்டான மைண்ட் எப்போவுமே உங்களுக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவையாட்டியாக கொடுக்கும்பொழுது
அதே மாதிரி விளையாட்டு வினையாகணும்னு சொல்லுவோம். ஓவராக ஒரு விஷயத்தில் விளையாட, குழந்தைகள் முன்னாடி சில காரியத்தை இரும்பெடுத்து விளையாட, இந்த மாதிரி விளையாட்டு வந்து வினையாகும், அந்த மாதிரி விளையாடப்படாதுன்னு சொல்லுவான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, யதார்த்தமான சோர்வு, அதே மாதிரி அப்புறம் பண்ணிக்கலாமா இந்த வேலையை, நாளைக்கு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் நிறையா இருக்கும். அதுலேயே பேங்க் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது, இன்றைக்கி ஒரு பணம் வர்றது, செக்கு வர்றது, அந்த சமயத்தில் நம்ம மறந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆஹா, நம்ம பேர் கொடுத்துரும், கம்பெனியோட ரெப்புடேஷன் போயிடும். அதனால் எப்பவுமே அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ டயத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறது, ஒரு இடத்துக்கு போனால் ஒரு முக்கியஸ்தர்கள் ஏதாவது சொல்கிறா அவாட்ட, சரி இந்த இடத்துல வந்துட்டுருக்கேன், அதுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்கேன்னு மாற்றி மாற்றி சொல்லாமல் எது ரியாலிட்டி எது ட்ரூவோ அதை கரெக்டாக நீங்கள் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அதேமாதிரி டீச்சிங் சம்மந்தமான தொழில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டானதை முருகப்பெருமான், திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி என்பர்கள். துளாராசி நேயர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமானது, எப்போவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவா இன்னும் 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 அடுத்த முயற்சிகள் போகும்போது நம்மளுக்கு இன்னும் உற்சாகம் ஜாஸ்தியாகும், நம்மளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இது பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தொழிலில் இருக்கிறவங்க சரி, பிஸ்னஸ் மேனாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், அந்த எண்ணங்கள் மனசில் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். உணவு சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டுருக்கோம், ஏஜென்சி எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், ஹார்ட்வேர் ஸ்டாப் வச்சுட்டு இருக்கவாளுக்கு, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, தானிய விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம், இளநி விற்பனை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான ஏதாவது பிஸ்னஸ் மனசில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒவ்வொன்றா ப்ரொசீட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு, மகேஸ்வரன் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினத்தில். விருச்சிகராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம், எல்லா காரியத்துலேயும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி சில நேரங்களில் ஆகா இவ்வளோ தோல்வியாக இருக்குது, ஒருவேளை காசை வாங்கிட்டு எங்கிட்ட ஏமாத்துறோம், ஒருவேளை பணத்துக்காக பழகிறோம், இல்லை முன்னாடி நினச்சி பின்னாடி தான் பண்ணுறாலோ, இந்த மாதிரி ஒரு சந்தேக சிந்தனைகள் மனசில் தோணும், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு சமயம் அது ஜாஸ்தி ஆகப்படாதுன்னு சொல்லுவேன். எதிர்கால வாழ்க்கையை பற்றி ரொம்ப நினச்சி பயப்படாதீங்க, ஏன்னா பயம்தான் இப்போ நடத்தக்கூடிய விஷயத்தில் பயத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுத்துரும். அதனால் எல்லாம் இறைவன் பார்த்துப்பார், நம்மளுடைய முயற்சி பண்ணுவோம், சேமித்து வைப்போம் அப்படிங்கிற சிந்தனையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா ஒரு காரியத்தை பண்ணும்போது நம்ம அப்புறம் பார்த்து போவோமா அப்புறம் பண்ணிக்குவோமா அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப விரும்பினவாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். இடமாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் ஏதேனும் ஒரு சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அந்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது விசேஷ நிகழ்ச்சிகள் பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஸ்கேன் எடுக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறது, இல்லைக்கு இன்றைக்கி குழந்தைகளுக்கு ஏதாவது செக்கப் போகிறது, இந்த மாதிரி எதேனும் இருந்ததுன்னா அதை எடுத்து முயற்சியாக செய்வீங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது பார்த்து போகிறேன், பகவான் இருக்கா நான் ஏன் கவலைப்படணும், ஏதோ ஒன்று கவனிச்சுப்பா ஏதோ ஒன்று பண்ணிப்பேன் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிக்கு எப்போவுமே தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதியதோர் விஷயங்கள் செய்யும்பொழுது கவனம் தேவை, யார்கிட்ட எதோ சொல்கிறதுனே தெரியல, நம்ம பாட்டுக்கு யதார்த்தமாக பேசிடுறோம், கடைசியில் நம்மகிட்டயே திருப்பி அந்த காரியம் வரும்போது பார்த்தியா இவங்க ரகசியமாக சொன்ன விஷயத்தை ரகசியமாக எல்லாத்திட்டையும் சொல்லி கடைசியாக ரகசியமாக எனக்கே வந்துடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, என்ஜினியராக இருந்துட்டுருக்கவங்க, குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நிறைய ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக
நான் விளையாட்டில் வந்து சாம்பியன்ஷிப் ஆகணும், நிச்சயமாக ஒரு பேர் வாங்கி கொடுப்பேன் அப்பா அம்மாவுக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாகும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க. கும்பராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் ஏதேனும் ஒரு முயற்சி பண்ணி நிச்சயம் அந்த ஸ்டெப் 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 ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். பாத்திரம் இருக்கை யார் என்ன செஞ்சாலும் முயற்சி பண்ணி பெரிய பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சில மாற்றங்களை பற்றி சிந்திப்பீங்க, அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் உதவினா சட்டுன்னு உதவி செய்வேன். சிந்தனைகள் முழுக்க குழந்தைகளை பற்றி இருந்துருக்கும், சிந்தனைகள் முழுக்க பதவியை பற்றி இருந்துருக்கும், சிந்தனைகள் முழுக்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இருக்கும். அந்த காரியங்கள்லாம் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியம். சேல் சம்பந்தமான தொழிலில் இருந்துருக்குவா. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கடை வச்சுட்டு இருக்க உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடிய. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, உழைப்பு உண்டுங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம், விடாத முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதோ நம்ம முயற்சி பண்ணுற இறைவன் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம எப்பவுமே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி பார்த்துப்போம் பார்த்துப்போம்னு நம்ம பாட்டுக்கு யதார்த்தமாக உடம்பில் ஆரோக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் இல்லையா. ஆக ஆரோக்கியத்துக்கு மகத்துவம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்களை கூடியக்கூடியதாக இருந்துருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கடை வச்சுருக்கவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, ரொம்ப முயற்சி எடுத்து சில தொழில்கள்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு ஆனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணம் பிரயாணம் பிரயாணம், இந்த பிரயாணம் ஜாஸ்தியாக பண்ணுவீங்க, லாபமும் வரும் விரயமும் இருக்கும், சரி பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதே குபேர வழிபாடுங்க, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா குபேர சம்பத்து கிடைக்க நம்ம வீட்டில் வருமானம் வந்துட்டுருக்குங்க. வருமானத்துக்கு மீறின செலவுகள் இருக்குது சார், வருமானம் வர்றதுக்கு மீறின செலவுகள் போயிட்டே இருக்குது சார், செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியறதில்லை சார் அப்படின்னு நம்ம நிறைய யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய முயற்சிகள் செலவை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம், காசு அப்படியே தங்கறதில்லை வர்றதில்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஆக நான் சம்பாத்தியத்தை பூரா தொழிலையே போட்டு விட்றேன், குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து வைக்க முடியல, வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்க முடியல, வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் மதிப்பு இருக்குது ஆனால் ரியலாக எனக்குள்ளே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி எங்கிட்ட பணம் வந்து கொஞ்சம் தங்க மாட்டேங்குதே சார், என்ன பண்ணுறது? இந்த வரவு நல்லா வருது, அந்த வரவு தங்கணும், இதற்கு ஏதேனும் வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் குபேர வழிபாடு ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அதற்குண்டான குபேர வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தன ஆகர்ஷணத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. இன்றைய தினம் ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக இறைவன் இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக தந்திருக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் தந்திருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளும் இருக்கா சார், நல்லா இருந்தேன் சார் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கோம். இதற்கு எதற்குமே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த க்ஷணத்தை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அது உரியதாக மாறுறது. சார் நான் ரொம்ப சிரமப்பட்டிருந்தேன், இன்றைக்கி நல்லா இருக்கேன், இனிமே நல்லா இருக்கிறதுக்கு இந்த க்ஷணத்தை பயன்படுத்தணும், ரொம்ப நல்லா இருந்தேன் சார் இன்றைக்கி கஷ்டப்பட்டிருந்தேன், அப்போ நீங்கள் அந்த க்ஷணத்தை பயன்படுத்தவில்லை. அப்போது பணம் வரும்பொழுது பணத்தை நாம் சேமிக்க வேண்டும். அந்த சேமிக்கிறதுங்கிறது ஒரு யோகம், ஒரு கலை. ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் இருக்குது. இரண்டாம் இடம் பணம்ங்க, இரண்டாம் இடத்திற்கு 3-4, அதாவது மூன்றாவது இடம் 4ஆம் பாவம்னு சொல்லுவாங்க. இரண்டாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் பணம், 3-4, அப்போ இரண்டாம் இடத்திற்கு அது மூன்றாம் இடம், இதுதான் சேமிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். சரி, இது தனிப்பட்ட நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பொதுவாக சார் வீட்டுக்கு பண வரவு வந்தால் மகாலட்சுமி தங்கணும், தன ஆகர்ஷண அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும், என்ன மந்திரத்தை சொல்கிறது, என்ன பூஜைகள் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
வீட்டில் வந்து மஞ்சள் அல்லது குங்குமம் இருந்ததுன்னா மஞ்சள் அழகாக கரைச்சிக்கோங்க, பன்னீர் விட்டு அல்ல குங்குமத்தை பன்னீர் விட்டு கரைச்சிட்டு ஒரு நட்சத்திரம் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. தரையில் போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். அந்த தரையில் அழகாக ஒரு வெத்தலை வச்சுக்கோங்க. முன்னாடியே ஒரு தீபத்தை, ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. குத்து விளக்கு கீழே பார்த்துட்டாலும்னா குத்து விளக்கு எப்பவுமே தரையில் வைக்கப்படாது. ஒரு தாம்பாளத்தை வச்சோ அல்லது ஒரு தட்டை வச்சோ வச்சுக்கலாம். அஞ்சு தீபத்தை அழகாக ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குபேர பகவானை மனசார வேண்டிக்கோங்க. மனசார வேண்டினதுக்கப்புறம் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி கையில் இருக்கக்கூடிய குங்குமம், அதாவது குங்குமார்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். எதில்? அந்த வெத்தலையில், அந்த நட்சத்திரத்துக்கு நடுவில் வச்சுருக்க இல்லையா வெத்தலை. நுனி வந்து பார்த்துட்டுனா வடக்கு கிழக்க பார்த்துருக்கணும். நான் சொல்கிறது குங்குமார்ச்சனை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் கிடைக்கும். இது எத்தனை நாள் சார் நான் பண்ணணும்? எப்போவுமே வைராக்கியத்தோட ஒரு மண்டலம்னு சொல்லுவாள், 48 days. இந்த 48 days ஸ்ரத்தையாக பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஸ்ரத்தை பக்திங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். நைவேத்தியம் என்ன பண்ணுறது? நைவேத்தியம் கல்கண்டு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் அந்த அற்புதமான மந்திரம் என்ன? இதோ பார்க்க போகிறோம். ஓம் தனாத்யக்ஷாய நமஹ. ஓம் ராஜலக்ஷ்மி ஜென்மகேஹாய நமஹ. ஓம் தனாத்யக்ஷாய நமஹ. ஓம் ராஜலக்ஷ்மி ஜென்மகேஹாய நமஹ. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து அழகாக குங்குமத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி மனதார வேண்டி பாருங்கள். கடைசியில் நைவேத்தியம் பண்ணுங்கள். தீபாராதனகன் மனதார வேண்டிக்கும், பகவானே எனக்கு மகாலட்சுமியுடைய பூர்ண அனுகிரகம், குபேர பகவானே எனக்கு அனுகிரகம் கொடுக்கணும், நமஸ்கரணம் பண்ணுங்கள். டெய்லி இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றம் கொடுக்கும். அந்த குங்குமத்தை என்ன சார் பண்ணுறது? நெற்றியில் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் அடுத்த நாள் குங்குமத்தை மாற்றிகிட்டே வரணும். அதெல்லாம் சேமித்து வச்சு டெய்லி நெற்றியில் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். ஒருவேளை தொழில் ஸ்தாபனம் இருந்தால் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் குபேர சம்பத்தை அள்ளி அள்ளி கொடுக்குங்க. இது நிறையா பேருக்கு நான் சொல்லி பயனுள்ளதாக இருந்திருக்கு. நிறையா அன்பர் அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கூட நான் போன இடத்துல, சார் இந்த வாய்ஸ், இந்த மந்திரத்தினுடைய வாய்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க சார், நாங்கள் ரொம்ப பயனுள்ளதாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நமக்கு கேட்டதில் பென் டிரைவில் போட்டு அவங்களுக்கு சில முக்கியமான ஒரு 10 மந்திரம் மட்டும், ஒரு 10 மந்திரம் மட்டும் முக்கியமான மந்திரம், அது தினம் 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 அவங்க வீட்டில் அந்த மந்திரத்தை கேட்க கேட்க பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு. அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனக்கரகரோகரா. நன்றி. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.